हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अरुण कले गार्डन इनके नम्बर वीडियो ये पी पाकपोन चटन ईसिया और ब्रेकफास्ट फ्रेंड्स इड्ली इड्ली करेची वचर कार कुपणिया से फ्रेंड्स कार कुपणिया रोम कारम लाइटा माइल्डा कारम से फ्रेंड्स वांग पाकल और नालु स्पून तेंगे तुरुवल वे அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டியா chop பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு குட்டி பச்சை மிளகாய் chop பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க फ्रेंड्स தாளிக்கலாம் ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊத்திக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் अब कड़गु उलुत्तम पर्पु जीरकम पोटरला कड़गु उलुत्तम पर्पु जीरकम फ्राई आनदों नेक्स्ट वंदु पेरिय वंगायों पोडिया चाप पन्नी वच्चिरुक्कदु पच्चै मिळगाय चाप पन्नी वच्चिरुक्कदु सेर्त्तु पोट्टुक्कलाम रोम फ्रे आगण लाइट और फ्रे पड़ी एल अच्छा तेवल आड पड़ा नालु टेबल स्पून सेतर அப்புறம் லைட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு கொஞ்சம் கம்மியா வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது சட்னி எதுவும் இல்லாம சாப்பிறதா இருந்தாலும் சாப்பிடலாம் அந்த அந்த கணக்கு கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன் உப்பு இது ஸ்நாக்ஸ்க்கா இருந்தா ஒரு 5 பேத்துக்கு சாப்பிடலாம் फ्रेंड्स இல்ல பிரேக்பாஸ்ட்க்கா இருந்தா ஒரு குட்டீஸ்க்குனா ஒரு 3 பேத்துக்கு கரெக்ட்டா இருக்கும் फ्रेंड्स வாங்க फ्रेंड्स ஸ்டார்ட் பண்ணலாம் குளிப்பணியார சட்டி வச்சிட்டேன் அது காஞ்சதுமே और कुटी कुटी टेबल स्पून आयिल आड पन्निक्ला नींगा समेल के एन्ना आयिल उस पन्नुंगलो अंद आयिल उस पन्निक्कुंगा ना कोकोनट आयिल उस पन्निक्कें और स्पून सेर्त्तुक्कलाम माव चट्टनु 5 मिनट्स रेडी आयिरुम फ्रेंड्स मेल लाइटा कुछ आयिल आड पड़को अब सैड फ्रे आगे वर्द फ्रेंड्स पारें मर मरीची पड़े वो स्पून यूस पड़ा स्पून यूस पड़को ना वो इन तनिया और स्पून मारि और स्टिक मारि कुतर अच्छा यूस पड़े பாருங்க லைட்டா மேலப்ல இலக்கி விட்டுட்டு மறச்சிட்டா போதும் அது ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம அப்படி பாத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் டக் டக்னு ஃபர்ஸ்ட் உள்ளது கரெக்ட்டா வந்துச்சுனா நம்ம அப்படி சுத்தி விடணும்னு அவசியம் இல்ல அப்படியே தூக்கி மறச்சி விட்டுக்கலாம் நான் அத விடுறேன் பாருங்க ஸ்பீடா டக்னு சட்டுன வேலை முடிஞ்சிரும் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ்க்கு காரம் பிடிக்காதுனா இதல பச்சை மிளகாய் ஆட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதில வந்து நம்ம கேரட் துருவி சேர்த்துக்கலாம் அப்புறம் பீன்ஸ் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம்
இது கூட சேர்ந்திருக்கும்போது குட்டீஸ் எல்லாம் அப்படியே சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இதோ நான் அவ்வளோ மாவும் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே தெரியும், அதனால நான் இதில் ஆட் பண்ணலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.